ஹாய் வணக்கம் உங்கள் அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமே யூடியூப் சேனல்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கிறாங்க அந்த கணக்கு எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தலித் மற்றும் பழங்குடியினர் நலனுக்காக செயல்படும் ஒரு அமைப்பை சேர்ந்த கதிர் அப்படிங்கிற ஒரு என்ன பண்ணிருக்காரு தகவல் உரிமை சட்டத்தின் கீழே அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே அவர் கேட்டிருக்காரு அதில் அவங்க என்ன பதில் கொடுத்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இரண்டாயிரத்தி ப இருபது அதாவது செப்டம்பர் மாசி பதினேழாம் தேதி வரைக்கும் என்ன கணக்கு கொடுத்திருக்காங்கன்னா முன்னூறு பேர் இது வரைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்களாம் இந்த முன்னூறு பேர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி ஒன்பது வழக்கு நீதிமன்றத்துல விசாரணையில் இருக்கு இருபத்தி வழக்கு போலீஸ் விசாரணையில் இருக்கு பதிமூணு வழக்குல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு முப்பது வழக்குல வந்து குற்றவாளி விடுதலை ஆயிருக்காங்க மிச்ச கேஸ் எல்லாம் ஓடுது அதாவது இதுல வந்து முக்கியமா இருபத்தி பேர் வந்து நெல்லை மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மதுரையில கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பேர் மதுரையில இறந்திருக்கிறாங்களா அதாவது எதுக்கு சொல்ல வரோம்னா இன்னும் சென்னை கணக்கிலேயே வரல சென்னையே கணக்கு இல்லை தென் மாவட்டத்தில் மட்டும்தான் கணக்கு எடுத்திருக்காங்க அதுவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை மட்டும்தான் எடுத்திருக்காங்க இன்னும் எல்லா சமுதாயத்திலாம் எடுத்தால் எத்தனை ஆயிரம் கணக்கில் போகணும்னு தெரியாது அந்த அளவுக்கு தமிழகம் முழுக்க ரவுடிசம் தலை நிமிந்து பயங்கரமான ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்கு அதாவது ஒரு ஒரு சிறு சென்சஸ் தான் இது தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் மட்டும்தான் இதில் கணக்கு எடுத்திருக்காங்களே தவிர மொத்த கணக்கு கணக்கெடுக்கல சென்னையை கணக்கு எடுக்கல தமிழ்நாடு முழுக்க கணக்கு எடுக்கல அதுலேயே மதுரை ரெண்டாயிரத்துல இருக்குது மதுரையில் அதாவது இதில் முக்காவாசிக்க இதில் முக்க

லாஸ்ட்டாக பழிக்கு பழின்னு வாங்கி இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல இருக்கார் இன்றைக்கி போலீஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் கேட்டகரியில் இருக்காரு என்கவுண்டர் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க ஒரு பேரை அவ்வளோ பேர் ரவுடி தான் பார்க்க போகிறோம் மதுரையை சேர்ந்த ரவுடி சபாங்கிற சபா ரத்னம் அவரை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்பட நமக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா யார் இந்த மதுரை சபா என்கிற சபா ரத்தினம் அதாவது மதுரையில முக்காவாசி பாத்தீங்கன்னாலே பாத்தீங்கன்னா இந்த கூலிக்கு மாறடிக்கிற கூட்டம் எல்லாம் அவ்வளவா இருக்காது இருக்கும் கூலிக்கு செய்யற கொலைகளும் நிறைய இருக்கும் ஆனா அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா அவங்க சிம்பிளா சொல்லுவாங்க அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா பழகிட்டம் பா பழகின முகத்துக்காக பண்ணோம் விசுவாசத்துக்காக பண்ணோம் ஃப்ரெண்டுக்காக பண்ணோம் அதாவது ஃப்ரெண்டு குடும்பத்துல தங்கச்சிக்காக பண்ணேன்னு சொல்லி ஃப்ரெண்டோடைய குடும்பத்தையும் தன்னுடைய குடும்பம் மாதிரி பார்க்குற கூட்டம் தான் அதிகம் சிம்பிளா சொல்லுவாங்க மதுரையை கேட்டா கே கே கேட்டாங்களே பாத்தீங்கன்னா விசுவாச கொலைகள் தான் அதிகம் நான் உள்ள இருந்தேன் ஜெயிலில் பழகும் அந்த மாதிரி அவங்க குடும்பத்துல நாலு பேர் குதிட்டாங்க இல்லையா அவருக்காக பழகிட்டாப்புல அப்படிங்கிறதுக்காக செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி கொலைகள் தான் அதிகம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற நேரம் அப்படிதான் இந்த பழகிட்டாப்புல விசுவாசத்துக்காக தெரிஞ்ச ஒரு நண்பன் நம்ம மேல நம்பிட்டாப்புல நம்பிக்கை வச்சிட்டாப்ல அதுக்காக செய்த கொலைகள் தான் இவர் அதிகம் அதாவது யார் இந்த சபாரத்தினம் மதுரை கீரைத்துறையை அடுத்த தண்டவாளம் அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த சபாரத்தினம் இவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாப்புல மாரிமுத்துன்னு பேரு அவர் வக்கீலுக்கு படிக்க வச்சாரு அது ஒரு சில 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 பிரச்சனை இல்ல ஆஹ் படிப்பை தொடராம முடியல அவரால தம்பி மாறி இவர் இருக்கிறார் குடும்பம் பாத்தீங்கன்னா ராம ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை சேர்ந்தவர்கள் பிழைப்புக்காக அதாவது நிறைய டீம் மதுரைக்கு வந்திருப்பாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி டீம்ல வந்து இவங்களும் மதுரையில வந்து பிழைப்புக்காக செட்டில் ஆனவர்கள் தனது சிறு இருந்தே பாத்தீங்கன்னா தாய் தந்தை கூட இருந்ததை விட அதே ஊர்ல பெரிய ரவுடியாக இருந்த மைனர் முத்து அவர் கூட தான் இவர் ரொம்ப நாள் இருந்திருக்கிறாரு அந்த மைனர் முத்து தன்னுடைய பிள்ளையை போல இவர் வளர்த்திருக்காரு அவர் ஒரு பெரிய ஐட்டங்கார் ஊருக்குள்ள கஞ்சா விற்கிறது ரவுடி சம்மண் பெரிய ஐட்டங்கார் என்ன இருந்தாலும் சபாவை எதுலையுமே அவர் ஈடுபடுத்த ஈடுபடுத்தாமல் நல்லா படிக்கணும்ண்ணா தம்பி அப்படின்னு சொல்லி எந்த ஒரு குற்ற செயலையுமே ஈடுபடுத்தாமல் நல்லா படிக்க வச்சு டிகிரி வரையும் முடிக்க வைக்கிறாரு ஆனாலும் அவர் கூட இருக்கிறதுனால சபா என்ன பண்றாரு அப்பப்போ இந்த சின்ன சின்ன அடிதடி பிரச்சனை ஏறா உள்ள ஃப்ரெண்டுங்களுக்காக போய் விசுவாசம் ஃப்ரெண்டுங்களுக்காக போய் சண்டை போடுறது அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல திருத்துருந்தான் வளருது காலேஜ் படிக்கும் போதே இவர் இவரு திருத்துருந்தான் இருக்கிறாரு அப்ப அப்படி அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லாம் தான் இருக்காரு இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கஞ்சா விற்பனையில் தொழில் போட்டி காரணமாக அவருடைய பால் பாண்டி அப்படின்றவர் என்ன பண்றாரு இந்த ரெண்டாயிரத்தி பத்து வருடம் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷத்துல என்ன பண்றாருன்னா அந்த மைனரை போடுறாரு மைனரை கொலை செய்கிறாரு மைனருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்துல கொலை செஞ்ச உடனே குருவே போய் அதாவது மைனர் முத்து குருவே கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவரு அவர் தான் அந்த இடத்துல வந்து இவர் தான் இருக்கிறார் மைனர் முத்து இருந்த இடத்துல வந்து இவர் தான் அந்த இடத்த வந்து பண்றாரு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டீம் இவர் கூட வருது நிறைய சேஷ்டைகள்லாம் நடக்குது கொலை மர கேஸ் வாங்குறாரு திருநாட் சோ வாங்குறாரு அடிதடின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்குது உள்ள இல்ல போயிட்டு வராரு சப்பானி சப்பானி முருகனோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது சப்பானி முருகனுக்கு வலது கையும் இடது கையுமாக சொல்லி நம்பிக்கை உரிய பர்சனாக இருக்கிறாரு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ரவுடிங்க முளைச்சிட்டாங்க அந்த காலகட்டத்தில் சப்பானி முருகன் மதுரை சப்பானின்னு சொன்னால் தென் மாவட்டங்கள் எல்லாருக்கும் தெரியும் சென்னையில எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு சப்பானி ரொம்ப ஃபேமஸ் ஆனப்பல அந்த சப்பானிக்கு வலதுகரமாகவும் இரு இடதுகரமாகவும் ரொம்ப நம்பிக்கைக்குரிய மனிதனாக இவர் இருந்தாரு அதுக்கப்புறம் வெளியே வந்தாப்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் பெரிய ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாப்புல அவர் நம்பிக்கைக்குரிய ஆளாக பார்த்தீங்கன்னா ஆசாங்கிற நாகலிங்கம் அப்படிங்கிறத அவர் நம்பிக்கை வரையா டீம்ல அவர் கூட இருந்தாரு அந்த ஆசான்றவர் கூட சபா கூட எல்லா சீன்லயுமே ஆசா இருந்திருப்பாரு அடுத்ததாக சேகர் செந்தில் சபாவின் சின்ன அதாவது சித்தி பையன் அப்படிங்கிற மாதிரி சந்தானம் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்கிறாரு லிங்கம் கார்த்தி ராஜி இவங்க எல்லாம் சேர்ந்து டீம் நல்லா ஃபேமஸ் ஆயிருக்கு செம்ம டீம் ஆரம்பத்துல இருக்காங்க இந்த டீம் இப்படி இருக்கவே என்ன இப்போ பாத்தீங்கன்னா சந்தானம் அதாவது இவருடைய தம்பி சந்தானம் இருக்கா சந்தானத்துக்கும் அட்டாக் பாண்டிய அவர்களுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு அவரு கூட அண்ணன் அண்ணன் நல்ல ஒரு 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 அண்ணன் தம்பி மாதிரி நல்ல ஒரு ரிலேஷன் அட்டாக் பண்ணி என்ன சொல்ற அப்படிலாம் இந்த மாதிரி அண்ணனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை சந்தானம் இந்த மாதிரி சுரேஷ் பாபு என்கிற பொட்டு சுரேஷ் மூலமா எனக்கு பிரச்சனை வந்திருக்கு அண்ணன் நல்லா ஷார்ப்பாக அந்த அழகு என்ன கூட என்ன தேவையில்லாம என் மானத்தெல்லாம் வாங்கி விட்டாங்க தேவையில்லாம கேஸ் எல்லாம் மாத்தி விட்டாங்க கூட்டுறவு சங்க தலைவர் போஸ்டிங்ல என்ன வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம என்னை வந்து போட போறாரு என்ன வந்து போடுறதுக்கு ரெடி பண்றாங்க போறாருன்ன உடனே அட்டாக் பண்ணி சொன்ன உடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க எல்லாம் சேர்ந்து நம்ம போட்டு மாதிரி அட்டாக் பண்ணி சொல்லவே அதுக்கப்புறம் சந்தானம் என்ன பண்றாரு சரி போட்டுடலாம் நம்ம ஃபஸ்ட்டே போட்டுலாம்னு சொல்லி என்ன பண்றாங்க அந்த அசைன்மெண்ட் அட்டாக் பண்ணி என்ன பண்றாரு இந்த அசைமெண்ட் இவங்க தான் கொடுக்குறாரு சந்தனத்திட்டு இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்த உடனே நேரம் என்ன பண்றாங்க இவங்க சபா கிட்ட மேட்டர் வருது சபா டீம் எல்லாம் சேர்ந்து சரி போட்டு சுரேசை போட்டலாம்னு சொல்லி பஸ்ட் அசைன்மெண்ட் இதான் எடுக்கிறாங்க அட்டாக் பண்ணுறது அசைன்மெண்ட்டை ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு என்ன பண்றாங்க பொட்டுசு டிவிஎஸ் நகரில் உள்ள அவரது வீட்டிற்கு அந்த வழியா போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொடூரமாக கொலை செய்யப்படுறாங்க போறாங்க கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார் இது வந்து தமிழகம் முழுக்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு பொட்டு சுரேஷ் கொலை வழக்கு வந்து தமிழகம் முழுக்க பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு யார் கொலை பண்ணான்னு சொல்லி போலீஸ்காரங்க எல்லாம் பயங்கரமா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல மூக்காலகிரி மேலேயே டவுட் வந்துருச்சு அவங்க ஒய்ஃப் போயிட்டு என்னன்னா கூட வந்து அவரையே போட்டாங்களே அப்படின்னு ஒரு இறுதி சடங்குகளை சொல்லும் போது ஒரு போலீஸ்காரங்களுக்கு இவரு மேலேயே டவுட் வந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது அழகிரி அண்ணா இல்ல வேற ஏதோ டீம் தனியா ஃபார்ம் பண்ணி போட்டுக்கிறாங்க அப்படின்னு விசாரிக்கவே சபா கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு செயல் செஞ்சாரு ஏதாவது ஒரு ஒரு குளம் ஒுன்னு பண்ணிட்டாரு இல்ல குளம்பியோ ஒன்று சொன்னால் போலீஸ்காரங்களை அலக்கடிக்க மாட்டார் போலீஸ்காரங்க போய் இவரை தேர்ற மாதிரியோ ஏது எதுகுறாரு ஊர் ஊரா போய் தேர்ற மாதிரிலாம் வச்சுக்க மாட்டார் அடுத்த நாளே போய் அழகா நியர்பை கோர்ட்டில் போய் ஆஜராடுவாரு போலீஸ்காரங்களும் சொல்றாரு நாங்க தான் அந்த குற்றம் செஞ்சோம் நாங்க போய் கோர்ட்டில் ஆஜராருன்னு சொல்லி போலீஸ்காரங்களுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த விதமான டென்ஷனையும் கொடுக்கவே மாட்டார் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஐட்டம் காரணம் இருந்தாலும் இது வரைக்கும் அந்த கஞ்சா கேஸ்லயோ இல்ல அந்த செயின் ஸ்க்ராச்சிங் கேஸ் இந்த மாதிரி திட்டு கேஸ்லாம் எந்த கேஸ்லயுமே அவரும் இருக்க மாட்டார் கூட யாருமே இருக்க மாட்டோம் மாட்டாங்க அந்த மாதிரி ரவுடி சம்மையா ரவுடி சம்மட்டம் பண்ணு கஞ்சா விற்க கூடாது தேவையில்லாம அந்த செயின் ஸ்னாச்சிங் சின்ன சின்ன திட்டு வேலைங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெளிவா இருப்பாங்க சபா டீம் சபா டீம் என்ன பண்ணுது சபா டீம் சேர்ந்த சந்தானம் ராஜி ஆசாங்கிற நாகலிங்கம் சேகர் கார்த்திகன் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் என்ன பண்றாங்க திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் நீதிமன்றத்தில் போய் சரணடைகிறாங்க இதுதான் பாத்தீங்கன்னா சபாவுடைய முதல் கொலை அதாவது தான் முத முத கொலை கேஸ்ல தன்னுடைய பேர்ல எஃப்ஐஆர் பதிவாகுது போலீஸ் என்ன பண்றாங்க உடனே கோர்ட்ல இருந்து நத்தம் கோர்ட்டு சரணடைஞ்சவன கஸ்டடியில கையில வாங்குறாங்க கஸ்டடியில் கையில வாங்கணும் விசாரிக்கிறாங்க யோ யா யா தேவை கேட்டுக்கு எங்கள் அண்ணன் திமுக ஆட்சியில் மிகுந்த செல்வா கூட இருந்தாரு ஆனால் எங்க தலைய ஓவரா மட்டம் இவர் அது மட்டும் இல்லாமல் அவர் கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாம் பறிக்கப்பட்டது பதவிகளும் பறிக்கப்பட்டது வருமானத்தையும் கடுத்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவரே ஸ்கெட்சி போட தூக்குனாரு தலைநகரத்து மேலே கைய வச்சா தலை தலைநகரத்து மேல கையை வச்சா நாங்கள் சும்மா இருப்போமா தான் போட்டோம் நாங்க முந்திக்கணும் அப்படின்னு இவர் சொல்லிக்கிறாப்ல சபா கூடவே சந்தானமா வந்துட்டு ஆமாங்க போலீஸ்கார் கேட்டார் எவ்வளவு பணம் பா வாங்கினீங்கன்னு கேட்கும் போது சந்தானம் என்ன பணமா சார் முக்கியம் பழக்கம் தான் முக்கியம் இதுதான் மதுரைக்கார ப பசங்க நிறைய பேர் ரவுடிஸ்ல இறங்கி பிரச்சனைக்கு உண்டாக்கி பெரிய ரவுடி ஆகிறதுக்கு காரணமே இதுதான் சார் முக்கியம் பழக்கத்துக்காக செஞ்சோம் இந்த பணமா முக்கியம் பழக்கத்துக்காக செஞ்சோன்றது மதுரக்காரங்களோட ஸ்லாங்க மதுரக்காரங்க தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க பணமாப்பா முக்கியம் பழக்கத்தான் முக்கியம் அப்படிங்கிற வார்த்தைக்கே ஒரு பெரிய ஒரு ஒரு பட்டாளமே சொல்லலாம் நிறைய பேர் மதுரையில் இந்த மாதிரி குதிரை போய் உள்ள உள்ளவா நிறைய பேர் இருக்காங்க பணமா முக்கியம்னு சொன்னோடனே போலீஸ்காரங்க எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கிறாங்க இவங்க லைஃபே கெடுத்துக்கிறானுங்களே ஒன்னே எங்க குத்தி தி தூக்கி போட்டுருவாங்கன்னா கூட அதெல்லாம் எங்களை யாரும் குத்தி தூக்கி போட மாட்டாங்க எல்லாம் அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில் செஞ்சுட்டாங்க அதாவது ஒரு உசுரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் யார் உரிமை கொடுத்தது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க உடனே இவன் ஒரு சந்தானம் என்ன சொல்லிக்கிறாரு என்ன சார் பொட்டு சொல்றேன் ரொம்ப நல்லவரா எல்லாரையும் கேட்டு பாருங்க ரொம்ப தான் நாங்க போட்டோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க கிட்டயே அவங்க கொல்றது கொன்னதுக்கு அவங்க ஆரிமன் கொடுக்குறாங்க அதாவது இதனாலதான் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதனாலதான் சொல்லி தைரியமா போலீஸ்காரன் கிட்டே பேசிக்கிறாங்க போலீஸ்காரங்க கிட்ட பேசணும் போலீஸ்காரங்களும் ஆச்சரியமா பாத்துறாங்க பசங்க தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிக்கினேன் எவ்வளவு பெரிய விஷயம் எத்தனை கை வச்சுக்கிறீங்க கேட்டா பணத்துக்காக பண்ணல பழகிட்டா அதனால போலீஸ்காரங்க வீக்கிற அளவுக்கு டயலாக் கழிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் மூணு மாசம் கழிச்சு எல்லாம் வெளியே வராங்க வெளியே வந்தோடனே நான் தெரியுமே தமிழ்நாட்டிலேயே டாப்பு டக்கரான ஆளை கையை வைக்கிறாங்க சாதாரண ஆளை கையை வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி ஆளை கை வச்சோடனே வெளியே வரும்போது செம மாசம் ஆகுறாங்க டீம் நிறைய சேருது டீம் நிறைய சேருது அவரோட நிறைய பசங்க எல்லாம் சேர்றானுங்க பெரிய தாதான்ற ஒரு கண்டிஷன்ல எடுத்துட்டு போறாங்க கிட்டத்தட்ட வேற ஒரு டீம் எல்லாம் வந்து சேருது சே அதாவது வழிவிட்டான் அப்படின்ற ஒரு டீம் வந்து உள்ள சேருது வழிவிட்டான்ற குரூப் வராம நிறைய குரூப்புங்க எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு பெரிய மாசம் ஆகுறாரு பிறகு இவங்க டீமுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சேகர் வரும் இவங்க டீம்ல தான் இருக்காரு வழி இவங்க டீம்ல தான் இருக்காங்க இவங்க இவங்க டீமுக்குள்ளேயே சில பூசல்கள்லாம் வருது சேகருக்கும் வழிவிட்டானுக்கும் சேகருடைய தங்கச்சி கூட ஏதோ ஒரு ஃபேமிலி பிரச்சனை எல்லாம் வந்து வலிவிட்டான சேகருக்கும் பிரச்சனை வந்து லாஸ்டா வழிவிட்டான கொலை செய்யணும் அப்படின்னு ஸ்கெட்ச் போடவே சேகர் என்ன பண்றாரு தனியா டீம் ஃபார்ம் பண்ணி வழிவிட்டான போடுறாரு அஹ் போறாரு இதுக்கு பதிலா என்ன பண்றாப்புல வழிவிட்டனோட தம்பி தவுடா என்ன பண்றாப்புல சேகருடைய அண்ணன் மணிகண்டன் அப்படிங்கிறவரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நல்லா சரக ஊத்தி ஊத்தி மட்டை பண்ணிடுறாரு அடுத்து தனது அண்ணன் சாவில் சம்பந்தம் உள்ள அதே இவர் நம்ம தவுடன் என்ன பண்றாரு தன்னுடைய அண்ணன் சாவில வழிவிட்டான் லிங்க்ல இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்றாரு வி கே குருசாமியோட மருமகன் முத்துமணி என்ன பண்றாரு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தவுடா உஸ்லம்பட்டியில ஒரு ஹோட்டலில் வச்சு கொல்ல பண்றாரு இதனால நிறைய பிரச்சனைகள்லாம் உள்ள வருது ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சபா இன்வால்வ் ஆகுது கிடையாது சபா தனியா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கின்னு அவரு அதாவது எந்த விஷயத்துலுமே பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே பாத்தீங்கன்னா மத்தவளை நம்பின்னு போறதோ நம்மளுக்கு ஒரு டீம் இருக்குது பசங்க நாலு பேர் ஒருவங்களாம் கிடையாது இறங்குறியா சிங்களா இறங்கு சிங்கிளா இறங்குறியா கூட பசங்க செஞ்சியா நேராக போய் கோர்ட்டில் ஆஜராகிறது இல்லை ஸ்டேஷன்ல போய் ஆஜராகி சொல்லிடுது பிரச்சனை சார் இதான் வந்தோம் நாங்கள் செஞ்சிட்டோம்னு சொல்லி மற்றபடி யாரையும் அலக்கரைக்கிறதோ பொதுமக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கதோ இந்த மாதிரி தேவையில்லா பிரச்சனை இல்லை எதுவுமே பண்ண மாட்டார் இந்த மாதிரி இது கடையில பாத்தீங்கன்னா இது கடையில நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதாவது இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு குரமணி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா குறமணின்ற ஒரு குல செய்யறாங்க அதாவது பாத்தீங்கன்னா சந்தானம் பொட்டுமுத்து இவங்க கூட சேர்ந்து டீ கடையில வச்சு குரமணிய போடுறாங்க அதாவது டீ கடையில வச்சு போடுறாங்க அந்த சீலையும் பாத்தீங்கன்னா தேவை இல்லாம இவர் இல்லாம இவர்த்தி உள்ள போடுறாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனது வக்கீலுக்கு ஒரு ஜூனியர் வக்கீல மூணு பேரை வெட்டுறாங்க ஒரு வக்கீல் இறந்துறாரு அதுல வந்து சிடி மணி அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சபா ஆசா பொட்டுமுத்து எல்லாம் சேர்ந்து குமார்ன்றவங்க இதெல்லாம் சேர்ந்து இந்த இவரை போறாங்க சிடி மணியை போறாங்க அந்த கேஸ்லயும் இவர் வாங்குறாரு கிட்டத்தட்ட வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேஸ்ல இவர் சிக்கிறாரு சில கேஸ்ல இவர் பேர் இல்லாமே போலீஸ்காரங்க போடுறாங்க தூக்கி அடுத்ததாக பாத்தீங்கன்னா அப்போதைய அதாவது வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வேற லெவல் ஆகிட்டு இருக்கிறார் போட்டது சாதாரண மாலையா அந்த அப்போதைய முதல்வர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவர் எப்படி சொல்லுவாங்கன்னா தென் தமிழகத்தின் துணை முதல்வர் அப்படின்னு வாங்கலாம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இவர் அப்படி சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு மாசம் இருந்தவர் உள்ள போ உள்ள இவர் போட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க எல்லாருமே இந்த ஒரு சீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவரு ஸ்கெட்ச் போடுறது என்கவுண்டர்ல போட்டுடணும் அப்படின்றது டீமுங்க வேற வேற டீமுங்கெல்லாம் திடீர்னு ஒருத்த மொளைஸ்டா இவ்வளவு ஆளா முறைன்னு சொல்லி டீமுக்குள்ளே நிறைய பிரச்சனை வருது ஆனா சோலோவா இவர் வந்து பண்ணாப்புல விசுவாசத்துக்காக பண்ணாரு திருப்பி ஒரு வக்கீலுக்காக தன்னுடைய கூட இருந்த வக்கீல் ஒருத்தவங்க போட்டாங்கன்றதுக்காக அவங்கள போடுறாரு சில திருநாள் சவன் கேசஸ் வாங்குறாரு என்ன இருந்தாலுமே பாத்தீங்கன்னா எதுலையுமே எந்த கேஸ்லயுமே பாத்தீங்கன்னா பணத்துக்காகவோ கூலிக்காகவோ எந்த கொலையும் பண்ணல எல்லாமே விசுவாசத்துக்காக தான் பண்றாங்க விசுவாசத்துக்காக தான் பண்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவருடைய குரு மைனாமுத்துவை கொலை பண்றாங்க குரு மைனாமுத்துவை கொலை செய்த பால் பாண்டிய கொலை பண்றாங்க பால் பாண்டிய கொலை பண்றது சின்ன பிரபாகரணும் புல்லட் மணின்ற கொஞ்சம் அவங்க கூட சேர்ந்து கொலை பண்றது ஆனா தேவை இல்லாம அதுலயும் பாத்தீங்கன்னா இவர் பேரை இழுத்து வச்சு போடுறாங்க இவர பேரை இழுத்து விட்டு அதுலயும் போறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு உண்மையா இருந்துச்சுன்னா பத்து கொலை கேஸ்ல எல்லா பேர்லயும் தீ உள்ள போறாங்க ஏன்னா கை வச்சது சுரேசியாச்சே உழுவாங்களான்னு எல்லா போடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூர் ஜெயில ஆஜராகிறவர் எல்லா புட்டப் கேஸையும் உடைக்கிறாரு திருப்பி வெளியே வராரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆலி எஸ்கேப் ஆலி எஸ்கேப் ஆகி எதுக்காக எஸ்கேப் ஆயிராரு பாத்தீங்கன்னா அதாவது தனக்கு வந்து கோர்ட்ல தண்டனை கொடுத்துருவாங்களோ இல்ல நம்மளுக்கு வந்து குண்டாஸ்ல போட்டுருவாங்களோ இல்ல நம்மள எதிரிகள் பழி வாங்கிடுவாங்களோ அதுக்காகலாம் எல்லாம் எஸ்கேப் ஆகி இல்ல அப்படின்றத அவங்க கூட்டாளிகள் சில பேரோட கேள்வி அண்ணன் எப்ப வேணா உள்ள வந்து நீ இருக்கிறது ரெடியா தான் இருக்காரு ஆனா அண்ணனை வந்து இவங்க ஏ பிளஸ் பிளஸ் கேட்டகரியில போட்டு என்கவுண்டர் போறது ரெடி ஆகுறாங்க அதாவது எதுக்காக சொல்றோன்னு பாத்தீங்கன்னா தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி ரவுடிஸ்குள்ள இறங்க அதிகின்றது அவங்க பண்ண தவறுக்கு நீதித்துறை அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போது அவங்க தண்டனை வந்து உள்ள உட்கார போறாங்க இல்ல ஏதா எந்த தண்டனையா தானே அவங்க நீதித்துறை குத்துட்டு போட்டோம் ஆனா நடுவுல போலீஸ்காரங்களை மாட்டி தேவையில்லாம அவர் வந்து மாட்டினாங்கன்னா பாத்ரூம் உள்ள வலி கொள்ள வேண்டியது இருக்கும் வலிக்கு வந்து கை உடையும் கால் உடையும் தேவையில்லாம என்கவுண்டர் லிஸ்ட்ல போட வேண்டியது இருக்கும் ஏதாவது பண்ணாங்கன்னு சொல்லி பண்ணாத உன்ன போட்டு என்கவுண்டர் பண்ண வேண்டியது இருக்கும் இதை மாதிரி தேவையில்லாத லைஃப ஸ்பாயில் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் கவுடிஸ்ல இறங்காதீங்கன்ற இப்போவும் அவர் வந்து என்கவுண்டர் லிஸ்ட்ல போட்டு இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த சமூக சமூக விரோத செயல் எதுலையுமே ஈடுபடுறது கிடையாது சபா அவர் வாட்னு எங்கே இருக்கிறார் ஏது இருக்கிறார் யாருக்குன்னு தெரியாது எப்போ எஸ்கே பண்ணார் எங்கே போகிறாருன்னு கூட வர யாரும் நம்புறது கிடையாது எங்கே இருக்காருன்னே தெரியாது ஆனாலும் அவர் வர அவர் மட்டும் கிடையாது அவரை மாதிரி நிறைய நிறைய ரவுடிங்க பெரிய பெரிய ரவுடிங்க எல்லாம் ஆஜரா காரணம் என்ன ஏன் தலைமறைவா இருக்காங்கன்னா ஒண்ணு வந்தா பாத்ரூம்ல வழி கூந்துருவாங்க இல்லையா என்கவுண்டர்ல போட்டுருவாங்க அவங்க என்னன்னா நாங்க வர ரெடி எங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றீங்களா ஜெயில போறீங்களா நாங்க தண்டனை வாங்கிக்கிறோமோ அந்த மாதிரி வாங்கிக்கிறோம் அதை விட்டுட்டா நேரா போலீஸ்காரங்களை மாட்டினாங்கன்னா கை காலை வச்சிருவாங்க அதனால எதுக்கு தேவையில்லாம எல்லாம் தலைமறைவா இருக்கிறாங்கிற மாதிரி நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க ஆனா சபா வரைக்கும் எந்த ஒரு சமுதாய விரோத செயலும் வரைக்கும் ஈடுபடல அதுக்காக சபா பண்ணது நான் கரெக்டே சபா நல்லவர் வல்லவர்லாம் சொல்ல வரல பண்ணது எல்லாமே கொலை கொள்ள ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு யாருக்கும் நம்மளுக்கு எல்லாம் பவர் கிடையாது கடவுளையா கடவுளே நினைச்சா கூட நம்ம நம்ம மத்தவங்க உயிரை நம்ம எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒருத்தர் கொலை பண்றது ஒருத்தவங்களை அசால் பண்றது வந்து பெரிய தவறு அதாவது எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா அவரை ஹீரோயிசம் ஆகிறதுக்கு முக்கியம் கிடையாது அவரை மாதிரி சின்ன வயசுல நல்லா டிகிரி முடித்தவர் தேவையில்லாத ஒரு ரவுடிசம்னு போய் விசுவாசத்துக்குன்னு போய் அதாவது ரவுடி ஆகணும் தாதா ஆகணுன்றும் அவர் ஆசை கிடையாது தேவையில்லாமல் விசுவாசத்துக்கு போய் பழகி விட்டாப்புல சந்தானம் சொன்னாப்புல சந்தானத்துக்கு அட்டாக்கு ஃப்ரெண்டா அட்டாக்கு நெருங்கிய நண்பரா அவர் சொன்னாப்புல அட்டாக்கு உயிருக்கு ஆபத்தான் அதுக்காக விசுவாசத்துக்கு பண்ணோம் இந்த மாதிரி ஆரம்பித்து இன்னைக்கு எங்க நிக்குது பாருங்க எங்க இருக்கிறாப்புலன்னு யாருக்குன்னு தெரியாது தலைமறைவு இந்த மாதிரி நிறைய ரவுடிகள் இந்த மாதிரி ரவுடிகள்லாம் எல்லாம் கம்மி தான் விசுவாசத்துக்கு பண்ணவங்க தெரியாம ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னு பண்ணவங்க எல்லாம் கம்மி கூலிக்கு பண்ணவங்களும் ஓடி ஒழிகிறாங்க அதை அவங்க பாத்ரூம்ல ஒழிக்கிறத தப்பு கிடையாது ஆனா இந்த மாதிரி விசுவாசத்துக்கு பண்ணது நட்புக்காக பண்ணது சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க தம்பி சொன்னா இந்த மாதிரிலாம் பண்றதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு லைஃபை ஸ்பாயில் பண்ணி ஆனா எதுவா இருந்தாலும் காவல்துறை கிட்ட நீதித்துறை கிட்டையும் நீங்கள் செய்த தவறுகளை நான் பணத்துக்கு பண்ணல விசுவாசத்துக்கு பண்ணல நான் அதுக்கு பண்ண இதுக்கு எதை சொன்னாலும் கொலை கொலை தான் தண்டனை ஒரே தண்டனை தான் அதனால இதெல்லாம் எதுவுமே செல்லாது தயவு செய்து இதனால தான் சொல்றேன் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ரவுடிஸ்ல இறங்காதீங்க சபா சபான்னு சொல்லி நிறைய பேர் அண்ணன் சபா அண்ண சபா அண்ணு சொல்லலாம் சபா அண்ண நிலைமை எப்படி இருக்குன்றத பாத்துங்க அவர் சோலோவா நின்று ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர் செய்வாப்பில செய்வாப்பில ரைட் செய்வாப்பில பெரிய ரவுடி தான் என்னதான் ரவுடியா இருந்தாலும் அவருக்கு தம்பி இருக்கு அம்மா அப்பா இருக்கு தம்பிக்கு கல்யாணம் முடிச்சிருக்காரு தம்பியோட குழந்தைய வந்து பார்க்க முடியாது நிம்மதியா வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து ஒரு வாய் இப்படி வாய் சாப்பிட முடியாது தான் சொல்றேன் அம்மாவோட மடியில கூட சாய முடியாது அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு தான் வாழ்ந்துட்டு இருக்காப்புல இதுக்கப்புறமாச்சும் இவங்க ஆளை பார்த்தாச்சும் திருந்துங்க தயவு செய்து ரவுடி சூழல் இறங்காதீங்க இவங்க கதையை பார்த்து அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகுறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல சி என்னப்பா இவ்ளோதானப்பா ரவுடியோட வாழ்க்கைன்ற மாதிரி தான் இருக்கு அதனால தயவு செய்து

The news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and Raudis to the youngster so that they will not get into their life in future. MH Prabhu P E B L Advocate Mitra's High Court. YouTube channel number புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் இயலாது நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்துமல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு இ பிரபு பி வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்